Hello viewers, Gross Domestical Product, that is GDP. இந்த வார்த்தையை நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் அண்ட் நியூஸஸ்னு நிறைய இடங்கள்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த ஜிடிபிக்கான கரெக்டான அர்த்தம் என்ன, அந்த ஜிடிபி எவ்வாறு கணக்கிடப்படுது, ஜிடிபியோட வளர்ச்சிக்கும் நம்ம இந்தியாவோட வளர்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, இந்த ஜிடிபி வளர்றதுனால நம்ம தனி மனிதனுடைய இண்டிபெண்டன்ட் இன்கம் வளருமா வளராதா, இது போன்ற ரொம்ப முக்கியமான இந்திய குடிமகனாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. ஜிடிபியினுடைய அர்த்தம் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கிராஸ் டொமஸ்டிக்கல் ப்ராடக்ட், அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இதை எவ்வாறு கணக்கிடுறாங்கன்னு பார்த்தோம்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி சீக்வல் டு நுகர்வு பிளஸ் முதலீடு பிளஸ் அரசின் செலவினங்கள் பிளஸ் ஏற்றுமதி இறக்குமதியில் உள்ள வேறுபாடு, இவ்வாறு தான் கணக்கிடுறாங்க. நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியையும் மொத்த சேவைகளையும் கூட்டினா ஜிடிபியை கண்டுபிடிச்சிடலாம். அந்த சேவைகள்னா என்னன்னா, போக்குவரத்து சேவை, டெலிஃபோன் சேவை, தண்ணீர் சேவைன்னு அனைத்து சேவைகளுமே அடங்கும். நம்ம கவர்மெண்ட் நம்ம கொடுக்குற சேவைகள் தான் சேவைகள். இதுல இருந்து தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கிது. இதை தான் ஜிடிபின்னு சொல்றோம். ஒரு நாட்டினுடைய ஜிடிபியை மூன்று முறைகளில் கணக்கிட முடியும். அதுல முதல் முறையா ஒரு நாட்டினுடைய மொத்த வருமானத்தை வச்சு ஜிடிபியை கணக்கிட முடியும். இரண்டாவது முறையா மொத்த நாட்டினுடைய செலவையும் வச்சு கணக்கிட முடியும். மூன்றாவதா ஒரு நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியோட மொத்த மதிப்பை வச்சு ஜிடிபியை கணக்கிட முடியும். நம்ம நாட்டுல இந்தியாவுடைய மொத்த செலவை வச்சு தான் ஜிடிபியை கணக்கிட்டு இருக்கோம். அதுல நம்ம இந்தியாவோட ஆத்தரைஸ்டு செக்டர், அன்ஆத்தரைஸ்டு செக்டர்னு இரண்டு தொழில்துறை நிறுவனங்கள் இருக்கு. அதுல ஒழுங்கமைக்கப்பட்ட நிறுவனங்கள்ல பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அண்டு தொழில்கள் தொடங்கும் நிறுவனங்கள் எல்லாமே இருக்கு. நம்முடைய இந்தியாவில் ஆர்கனைஸ்டு செக்டார்னு அழைக்கப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழில்துறை நிறுவனங்களை வச்சு தான் நம்ம ஜிடிபியை கணக்கிட்டு இருக்கோம். அதில் இருக்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அண்டு ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே எங்கிருந்து அவங்களுக்கு தேவையான சோர்ஸ்க்கான பொருட்களை வாங்குறாங்க, எத்தனை ரூபாய்க்கு வாங்குறாங்க, அவங்க எந்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க, அதில் அவங்களுக்கு எவ்வளோ நெட் ப்ராஃபிட் கிடைக்குது, இது எல்லாத்தையான ப்ராப்பர்ட்டிஸுமே நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. இந்த எல்லா பிஸ்னஸ்க்கான மொத்த செலவினங்களை வச்சு தான் நம்முடைய ஜிடிபியை இன்னும் கணக்கிட்டு இருக்கோம். ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்தாத ஒழுங்கமைக்கப்படாத தொழில்கள் என்னென்னு பார்த்தோம்னா, ரோட் ஓரங்களில் இருக்க சிறு வியாபாரங்கள், கடைகள், கைவினை பொருட்கள், கட்டுமானங்கள், நம்ம இந்தியாவோட முதுகெலும்பாக இருக்க விவசாயம், இது எல்லாமே இந்த வரிசையில் தான் அடங்குது. நம்முடைய இந்தியாவானது இப்போது வளர்ந்து வரும் நாடுகள் பட்டியலில் முதல் இரண்டு மூன்று இடங்கள்ல இருக்கு. மிக விரைவில் வல்லரசாக போகுதுன்னு சொல்றதுக்கு நமக்கு வேணா பெருமையாக இருக்கலாம். ஆனா நம்முடைய இந்தியாவை வளமையாகவும் செழுமையாகவும் பார்த்த பண்டைய கால மக்கள் எல்லாத்துக்குமே இது மிகப்பெரிய அவமானம் தான். எப்பயோ வல்லரசாகி கொடிக்கட்டி பறந்திருக்க வேண்டிய நம்ம இந்தியாவானது மிகவும் அதிகமா வீழ்ச்சியின் காரணமா இந்த நிலையில இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதை டீட்டெயில் தான் சொன்னோம்னா, 1400 இருந்து, அதாவது கிபி 1400களில் ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தியானது அதிக அளவில் இருந்திருக்கு. எவ்வளோன்னு கேட்டோம்னா 23% மேலே இருந்திருக்கு. ஆங்கிலேயர்களை நம் நாட்டை 200 ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி வச்சிருந்து இங்கிருந்து முடிஞ்ச அளவுக்கு இயற்கை வளங்களையும் மனித வளங்களையும் எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிட்டு அதிக அளவுல நம்மளை வீழ்ச்சி அடைய வச்சிருக்காங்க. 1947 நமக்கு சுதந்திரம் அடையும் போது நமக்கு எவ்வளவு ஜிடிபி ரேட்டிங் இருந்துச்சுன்னா, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி வெறும் 3.85% இருந்துச்சு. ஏன்னு கேட்டோம்னா, இங்கிருந்து எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு போயிருந்தாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபி ஆனது பர்சன்டேஜ்ல தான் கணக்கிடப்படுது. ஒரு தனி மனிதனுடைய வருமானத்துக்கும் ஜிடிபியோட பர்சன்டேஜுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 1995 இருந்து 2015 வரையுமே ஜிடிபியான பர்சன்டேஜ் ஆனது நம்ம இந்தியாவில் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனால் ஒரு தனி மனிதனுடைய வருமானமானது அனைத்து நாடுகளை விட பின்தங்கி தான் இருக்கு. இதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்ற கிராமத்தில் ஒரு 10 பேரையும் பீன்ற கிராமத்துலேயும் 10 பேரையும் நம்ம அசம்ஷனில் எடுத்துப்போம். ஏன்ற கிராமத்தில் ஒவ்வொருத்தரும் 1 லட்சம் ரூபா சம்பாதிச்சு அந்த 10 பேரும் 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க. பீன்ற கிராமத்தில் ஒருத்தர் 9.1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாரு, மற்ற 9 பேரும் 10-10,000 சம்பாதிக்கிறாங்க. இந்த பி கிராமத்தில் ஒருத்தர் மட்டுமே அதிக அளவு சம்பாதிச்சு செழுமையாகவும் வளமையாகவும் இருக்காரு. ஆனால் மற்ற 9 பேரும் ஏழ்மையிலையும் திண்டாட்டத்திலையும் வெறும் புவர் பீப்புள்ஸாக இருக்காங்க. நம்ம பீன்ற கிராமத்தில் இருக்கவங்க தான் நம்ம இந்தியாவுக்கான நல்ல எடுத்துக்காட்டா இருக்கவங்க.
இந்த பீன்ற கிராமத்துல இருக்க ஒருத்தர் தான் நம்ம நாட்டுல இருக்க பன்னாட்டு நிறுவனங்களும் கார்பரேட் கம்பெனிஸும் மிகப்பெரிய அரசியல்வாதிகளும் அவங்க மட்டுமே அதிக அளவு சம்பாதிச்சு மீதி எல்லாருமே ஏழ்மை நிலையிலே இன்னும் வறுமை கோட்டில இருந்தே மீள முடியாம இருக்காங்க. இந்த ஏ கிராமத்திலையும் பி கிராமத்திலையும் ரெண்டுமே ஆனா ஒரே ஜிடிபி ரேட்டிங் தான் மொத்த நிலைமையில பார்த்தா வரும். இங்கேயும் 10 லட்சம் தான், அங்கேயும் 10 லட்சம் தான். ஆனா இங்க சராசரியா அனைவரிடமுமே பணம் இருக்கு. ஆனா இங்க ஒருத்தர் மட்டுமே பணக்காரரா இருக்காரு, மத்தவங்க எல்லாருமே ஏழ்மையில இருக்காங்க. இதுதான் இதற்குள்ள இருக்க வேறுபாடு. இதனாலதான் தனி மனித வருமான அடிப்படையில நம்ம நாடு மிகவும் பின்தங்கி இருக்கிறதுக்கான காரணம். நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை பன்னாட்டு நிறுவனங்கள் தான் அதிக அளவுல நம்ம இந்தியாவை வச்சு சம்பாதிக்கிறாங்க. அவங்க அதிகமா சம்பாதிச்சு நம்மளுடைய ஜிடிபி ரேட்டிங்க இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஒரு மாயையான தோற்றத்தை உலகத்துக்கு காமிக்கிறாங்க. அதாவது உலகத்துக்கு மட்டுமல்ல, நம்ம மக்களுக்கும் நம்மளுடைய அரசியல்வாதிகளுக்கும் அனைவருக்குமே இப்படிதான் காட்டுறாங்க. அது உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லணும்னா, உதாரணமா ஒரு அமெரிக்க கம்பெனி நம்ம இந்தியாவுக்கு வந்து பொருட்களை உற்பத்தி செய்யறாங்க. அவங்க முதலீடு செஞ்சு உற்பத்தி செய்யறத மீண்டும் அங்கேயே எடுத்துட்டு போய் விற்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல நம்ம உள்நாட்டு உற்பத்தி அதிகமாவதே ஒழிய நம் அதற்கான பலனையும் அந்த லாபத்தையும் அவங்களே தான் எடுத்துக்கிறாங்க. ஆனா இங்க உற்பத்தி செய்யற விகிதத்தை மட்டும் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் ஆனது கணக்கில் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய ஜிடிபி குரோத்தை அதிகமா காமிக்கிறது. இதனால வர லாபமோ எதுவுமே மக்களுக்கும் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் கிடைக்கிறது இல்ல, அயல்நாட்டினர் தான் அதை அடைஞ்சுக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இருக்க இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடுன்றதுக்கு தேவையான அமௌண்ட் நம்ம கிட்ட இல்லாத காரணத்தினால அயல் நாட்டுல இருந்து வந்து கார்பரேட் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து பொருட்களை தயாரிச்சு அவங்க மட்டுமே லாபம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்க மிகப்பெரிய கம்பெனிகளான டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இது எல்லாமே நம்மளுடைய இயற்கை வளங்களையும் மனித வளங்களையும் யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க மென்பொருட்களை தயாரிச்சு அயல் நாட்டுல விற்கிறாங்க. அதனால அவர்கள் தான் லாபம் ஈட்டிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இதுல எந்த வகையான லாபமும் கிடையாது. நம்ம நாட்டிலையும் சைனாவை போல அதிக பொருட்கள் உற்பத்தி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கிடையாது, நம்ம உற்பத்தி செஞ்சு எக்ஸ்போர்ட் மட்டும்தான் பண்றோம். ஆனா சைனாவில் என்ன பண்றாங்கன்னா, அவங்களே இன்வெஸ்ட் பண்ணி அவங்களே எக்ஸ்போர்ட் பண்றதுனால அதற்கான மொத்த லாபமும் சைனா கவர்மெண்ட்டுக்கே கிடைக்கிது. ஸோ அவங்க வல்லரசாகி மேல மேல போய்கிட்டே இருக்காங்க, நம்ம இன்னும் அதே ரேஞ்சில தான் இருக்கோம். நம்முடைய உண்மையான ஜிடிபி பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னு கேட்டீங்கன்னா, பெர் கேபிட்டல் ஜிடிபி, அதாவது நம்முடைய தனிநபர் வருமானத்தை உயர்த்துவதால் மட்டுமே இது உண்மையா உயர்த்த முடியும். அந்த ஜிடிபி ரேட்டிங் உயர்ந்தாதான் நம்ம நாடு உண்மையாகவே வளர்ச்சி அடையும். இதற்காக தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தனிநபர் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக முத்ரா திட்டம், மேக் இன் இந்தியா திட்டம்னு நிறைய திட்டங்களை அறிவிக்கிறாங்க. அதை வச்சு நம்ம பயன்பெற சொல்றாங்க. நம்முடைய அரசாங்கத்தை மட்டுமே ஜிடிபி இன்க்ரீஸ் ஆவாததுக்கு முக்கிய காரணமா சொல்ல முடியாது, நம்முடைய மக்களும் இதற்கான ஒரு முக்கிய காரணங்கள்ல ஒருத்தவங்களா இருக்காங்க. ஏன்னு கேட்டோம்னா, நம்ம அயல் நாட்டுல இருந்து இறக்குமதி பண்ற தங்கத்து மேலதான் நம்மளுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்றோம். நம்ம இந்தியன் பீப்புள்ஸோட சேவிங்ஸ் எல்லாமே தங்கங்களா வாங்கி குவிக்கிறோம். ஆனா இந்த தங்கத்திலேயே மொத்த பணமும் முடங்கிறதுனால அனைத்து சேவிங்ஸ் அமௌண்ட்டும் அதுலயே போய் தங்கிடுது. ஆனா அந்த அமௌண்ட்டை நம்ம பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அமௌண்ட்டை எடுத்து அனதர் பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நமக்கு அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. இதனால ஒரே இடத்துலயே அமௌண்ட் தங்காம நிறைய இடத்துல பணப்புழக்கம் இருக்கிறதுனால நம்ம கிட்ட பண வீக்கமும் குறைய ஆரம்பிக்குது. நேற்று நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வெளியிட்டு இருந்த ஜிடிபி பர்சன்டேஜ் பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். 2016ல இருந்து 8%ல இருந்து கிராஜுவலா குறைஞ்சிட்டு இருந்த நம்முடைய இந்தியன் ஜிடிபி ஆனது கொரோனா ப்ராப்ளம்னால அகல பாதாளத்துக்கு போயிருக்குன்னு தான் சொல்ல முடியும். இப்போ -23.9% இப்ப குறைஞ்சிருக்கு ஜிடிபி ரேட்டிங். 2019-20 முதல் காலாண்டுல நம்மளுடைய அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 35.35 லட்சம் கோடி ரூபாயா இருந்திருக்கு. ஆனா 2020-21 முதல் காலாண்டுல 26.9 லட்சம் கோடி ரூபாயா குறைஞ்சி 8.45 லட்சம் கோடி குறைஞ்சிருக்கு. நம்மளுடைய முக்கிய தொழில்துறை நிறுவனங்களா இருக்க கோல் இந்தியா, பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், சிமெண்ட், எலக்ட்ரிசிட்டி, குரூட் ஆயில் எல்லா குரோத்துமே ரொம்ப குறைஞ்சிருக்கு இந்த டைம். இந்த டைம் தான் விவசாயம் மட்டும்தான் ஆண்டவனோட புண்ணியத்துல நல்ல பருவமழை காரணமா 3.4% மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மற்ற முக்கியமான தொழில்துறை நிறுவனங்கள் எல்லாமே நெகட்டிவ் குரோத்தை தான் சந்திச்சிருக்கு. அதை நம்ம பார்க்கும்போது சுரங்கத்துறை 23.8%, உற்பத்தி துறை 39.3%, கட்டுமானத்துறை 50.3%, போக்குவரத்து துறை 47%, நிதித்துறை 5.3% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுல தனிநபர் முதலீடு நுகர்வு கூட 26.7%, முதலீடு 47.1%, ஏற்றுமதி 19.8% வீழ்ச்சி அடைந்திருக்கு. நம்முடைய சுதந்திர இந்தியாவிலேயே இதுவரை இல்லாத அளவிற்கு -23.9 என ஜிடிபி ரேட்டிங் ஆனது
அகல பாதாளத்திற்கு முதல் காலாண்டிலேயே குறைஞ்சிருக்க காரணத்தினால 2020ல இருந்து 2021 வர ஜிடிபி ரேட்டிங் இன்னும் அதிகமாக குறையுன்னு நம்ம வல்லுநர்கள் சொல்றாங்க. இதற்காக மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் கொரோனா காலத்தில் கொடுத்த ஊக்குவிப்பு திட்டம் போலவே இப்போவும் ஏற்படுத்த வேணும்னு அனைத்து தொழில்துறை நிறுவனங்களும் எதிர்பார்க்கிறாங்க. நம்முடைய ரிசர்வ் பேங்க் ஆனது கொரோனா ப்ராப்ளம்காக ஆல்ரெடி வட்டியை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜிடிபி ரேட்டிங் அதிகமாக டிக்ரீஸ் ஆகிருக்க காரணத்தினால இன்னும் கொஞ்சம் தனிநபர் வருமானத்தை அதிகரிக்கலாம்னு வட்டியை டிக்ரீஸ் பண்ணுவாங்கன்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது. ஒரு இந்திய அடிப்படை குடிமகனாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இந்திய பொருளாதாரத்தை பற்றி நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.